ஹை கைஸ் இன்றைக்கி இந்தியா வேறு லெவல் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு மேட்ச் தாங்க இது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் மூணா டெஸ்ட்டு மேட்ச் என்ன பரபரப்பாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா நீங்கள் எத்தனை பேர் இந்த மேட்சை இப்போது லைவாக பார்த்துட்டு தெரியல ஏன்னா இந்தியாவை ஈஸியாக சுருட்டில்லான்னு சொல்லி கிளம்பின இங்கிலாந்தை இன்றைக்கி புரட்டி எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம ஜெய்ஸ்வால் அவர்கள் ஸோ ஜெய்ஸ்வாலும் சர்ஃபஸ்கானும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஆட்டத்தை கையில் எடுத்துருக்காங்க ஆரம்பத்தில் நம்ம சுப்மன் கீழும் இன்றைக்கி எப்படியோ சதம் அடிக்கணும்னு சொல்லி ஆசாசியாக போனார் ஆனால் அவரால் இன்னைக்கு சதம் அடிக்க முடியல வெறும் தொண்ணூற்றி ஓர் ரன்களில் அவர் பென்ஸ்டோக்கால் ரன் அவுட் ஆனார் இருந்தாலும் அதற்கு பிறகு மேட்சை அப்படியே திசை திரும்ப ட்ரை பண்ணுது ஆனால் ஜெய்ஸ்வன் அவர்கள் அதற்கு பிறகும் கூட இந்த மேட்சை கைவிட்டக்கூடாது அப்படின்னு நோக்கத்தில் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க நான்காவது நாளாக இன்னைக்கு மேட்ச் ஆனது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை முதல் இன்னிங்ஸில் நம்ம அடித்ததை விட முதல் இன்னிங்ஸில் நம்ம வெறும் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு தான் அடித்தோம் ஆனால் இன்றைக்கி போகிற போக பார்த்தா இது வரைக்குமே நம்ம இங்கிலாந்தை விட ஐநூறு ரன் லீடிங்கில் இருக்கும் இது இது வரைக்கும் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்கோராக பார்க்கப்படுது அந்த வகையில் இன்றைக்கி இங்கிலாந்தை நம்ம ஜெய்ஸ்வால் புரட்டி எடுத்துட்டுருக்காரு இங்கிலாந்து அணியோட ஜெய்ஸ்வால் விளாண்டு இன்றைக்கி அவருடைய ரெட்டை சதத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இந்த இருபத்தி ரெண்டு வயதில் ஒரு சின்ன பையன் வந்து இங்கிலாந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான சீனியர்களை அட்டாக் பண்ணி இன்றைக்கி அவங்க எல்லாருமே கதற விட்டு ட்டு அவர் அவர் லெட்டர் சதத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அவர் எட்ட சதவீதம் கம்ப்ளீட் பண்ண ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட அவர் அடித்த பால்களை யோசிச்சு பாருங்கள் வெறும் இரநூத்தி முப்பத்தி ஆறு பாலுக்கு இரநூத்தி பதினாலு ரன்கள் யாருமே யோசிக்கவே முடியல அந்த அளவுக்கு இது ஒரு டி மேட்ச் மாதிரி நம்ம ஜெய்ஸ்வால் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட இது வரைக்கும் அவரு பன்னெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு பதினாலு ஃபோர் அடிச்சிருக்காரு ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் அவருடைய செம்மையான ஆடத்தை வெளிப்படுத்திட்டு இன்னொரு மறுமணியில் அவருடைய ரெண்டாவது மேட்சான சர்ஃபஸ் கான் முதல் மேட்சில் ரன் அவுட் ஆனார் இல்லையா ஆனால் இந்த மேட்ச்சில் அவரும் நிதானமான ஆடத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு அறுபத்தி ஒம்பது பாலுக்கு அறுபத்தி ஒரு ரன்கள் ஆறு ஃபோரு ரெண்டு சிக்ஸு ஒரு பக்கம் அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக லீடி வந்துட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இங்கிலாந்தை ஒட்டுமொத்தமாக புரட்டி போயிட்டுருக்காங்க இது வரைக்கும் நானூற்றி இருபத்தி மூணு ரன்கள் போயிருக்கு இது வரைக்குமே ஐநூற்றி பத்து ரனுக்கு மேலே லீடிங்கில் போயிட்டுருக்கோம் இன்னமும் இந்த ரெண்டு இளம் சிங்கங்களும் அவங்களுடைய ஆட்டத்தை கைவிட போகிறது கிடையாது அடித்து தம்சம் பண்ணுறாங்க இதில் மிக முக்கியமாக பல சாதனைகள் குறைந்த வயதில் இந்தளவுக்கு சாதனை பண்ணது டெஸ்ட் மேட்சில் அதுவும் குறிப்பாக ரொம்ப ரொம்ப கம்மியான டெஸ்ட் மேட்ச்சில் குறைந்த வயதில் ரெட்டை சதம் அடித்தால் முதல் வீரராக இப்போ ஜெய்ஸ்வால் போகிறாரு அதோட டெஸ்ட் மேட்ச்சில் ஒரே ஓவரில் மூணு சிக்ஸ் அடித்ததில் இது வரைக்கும் நம்ம எம்எஸ் தோனி மற்றும் ஹர்திக் பண்டையாக தான் இருந்தாங்க அவங்க மூணு பேரையும் பீட் பண்ணுற விதமாக அவங்களோட வயது கம்மியான இடத்துல இப்போ ஜெய்ஸ்வால் இருக்கார் ஒரே ஓவரில் மூணு சிக்ஸுங்க ஸோ எல்லாருமே கதி கலங்கி போயிட்டாங்க என்ன ஒரு அடிங்கிறீங்க அந்தளவுக்கு பிரித்து மஞ்சிருக்காரு ஜெய்ஸ்வால் அது மட்டும் இல்லை இன்னொரு சாதனையும் பண்ணியிருக்காரு அதாவது ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜெய்ஸ்வால் ஏதாவது ஒரு சாதனை பண்ணி தீரும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அது இங்கிலாந்துக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரே டெஸ்ட் மேட்ச்சில் இது வரைக்கும் அதிகமான சிக்ஸ் அடித்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நம்மளுடைய ரோகிஷ் சர்மா மட்டும்தான் இது வரைக்கும் பதினெட்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இப்போ அதையும் பீட் பண்ணி நம்ம ஜெய்ஸ்வால் ஒரே டெஸ்ட் மேட்ச்சில் இருபது சிக்ஸ் அடித்த மிக முக்கியமான வீரராக பார்க்கப்படுறாரு இது எல்லாத்த விட மிக முக்கியமான விஷயம் இந்த இருபத்தி ரெண்டு வயதில் எப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்க தான் எல்லாேருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு போகிற போக்க பார்த்தா நம்ம இந்தியா இங்கிலாந்துக்கு ஆயிரம் ரன் கூட லீடிங் வைத்தாலும் கண்டிப்பாக அதுக்கு எந்த ஒரு அதிர்ச்சியும் இருக்காது அந்தளவுக்கு இன்னைக்கு ரொம்ப அழகான தரமான சம்பவம் பண்ணிட்டுருக்காங்க ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் அவருடைய ரெட்டை சதத்தை கடந்து போகிறாரு இன்னொரு பக்கம் சர்ஃபஸ்கான் தன்னுடைய முதல் சதத்தை கம்ப்ளீட் பண்ணி தீர்வுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பிரித்து மஞ்சாரு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிக்க அமைச்சதை வச்சு பார்க்கும்போது இந்த மேட்ச் முடியுதுக்குள்ள ரெண்டு பேரும் எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் கமெர்சேஷனில் பதிவு பண்ணுங்க